நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/8/2022 ராசி பலன்கள். சுப இறுதி வருடம், ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 6:30, 7:30. ராகு காலம் 12:1:30. குளிகை 10:30, 12. யமகண்டம் 7:30, 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:20 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:03 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பிறருக்கு உதவிகள் செய்கின்ற மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைத்துவிட்டோம். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். குடும்பத்தின் முக்கிய தேவை நிறைவேறக்கூடுங்க. வழக்கு விவகாரங்களில் கூட அனுகூல தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று இரவு நீண்ட நேரம் நீங்க கண் விழித்திருக்க வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். உடலை ஓய்வாக வைத்துக் கொள்ள பாருங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வெளியூர் சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதற்காக நீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுமூகமான சூழல் கண்டிப்பாக உருவாகிவிட்டோம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து பிரச்சனைகள் சற்று குறைந்துவிட்டோம். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை என்று காட்டுவீர்கள். இன்றைய நாள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள், அனைவருக்கும் பிடித்த நபராக காணப்படுவீர்கள். என்று பெண்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட நாளாக இருக்கும். செய்கின்ற செயலை வேக வேகமாக செய்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை மிக அற்புதமாக செய்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்கும். பிரச்சனையாக இருந்த காதல் கூட கண்டிப்பாக சரியாகி மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று மாணவர்களுக்கு கல்வி பற்றிய அறிவு இருக்குங்க. உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு மிக எளிமையாக செல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க காலையில் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கண்டிப்பாக உங்களுக்கு மன தைரியம் ஏற்படக்கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடும். செய்கின்ற காரியத்தை கண கச்சிதமாக செய்ய முடியும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். வியாபார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். வியாபார தொடர்புகள் இன்று பலம் பெறக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை சற்று குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பரணி. இன்றைய நாள் ஆர்வமுடன் பணிகளை செய்து முடிக்க முடியும். பிறருக்கு உதவிகளை செய்யக்கூடிய மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களை வச்சு இருக்கோங்க. அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடுங்க. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எதிர்கால நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியும். கிருத்திகை. இன்று நேர்மையான எண்ணங்கள் இருக்கின்றது. சிறப்பான செயலை செய்து பாராட்டுகள் பெற முடியும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்ல பாருங்கள். எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். நேர்பட பேசுவீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படும். குடும்ப உறுப்பினர் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. மிகவும் கவனமாக எல்லா வேலையிலும் இங்க செய்து முடிக்க வேண்டும். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது. வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். தக்கென்று முன்கோபங்கள் வெளிப்பட்டுவிடும். குடும்பத்தில் கூட குடும்ப உறுப்பினரிடம் கூட நீங்கள்
முன்கோபத்தோடு நடந்து கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக சிலரிடம் பேசுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். உழைப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. உடல் சோர்வும் கொஞ்சம் ஏற்படுகின்றது. இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடக்கூடிய சூழல் இருக்குங்க. காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதே கடன்கள் அடைபட வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று எழுந்திருக்கும் பொழுதே நீங்கள் மனசுக்குள்ள முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டு வந்தால் எல்லாம் சுமூகமாக இருக்கும். என்று பெண்களுக்கு நிர்வாகம் தலை சிறந்து காணப்படும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். பெண்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை வாழ்வீர்கள். என்று பெண்களுக்கு முதுகு சார்ந்த பிரச்சனைகளும் உடல் வலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் தொல்லையை கொடுக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். வார்த்தைகளை சரியாக உச்சரியுங்கள். நல்ல முறையில் பேச பாருங்கள். தயவு செய்து பேசாமல் இருப்பதே காதலுக்கு ஓரளவு வெற்றியாக அமைந்துவிட்டோம். மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு சுமைகள் கொஞ்சம் இருக்குங்க. படிக்க வேண்டிய காரியங்கள் நிறையாக இருக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கும். குட்டு தொழிலில் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். செயல்களை நேர்த்தி நிறைந்து காணப்படுங்க. என்று புத்தம் புது ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் பொழுது கவனமாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது மிக நல்லது. கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடுங்க. நிர்வாகம் சீராக இருக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்பட கூடுங்க. ரோகிணி என்று மனம் விட்டு பேசுவீர்கள். செய்கின்ற காரியத்தை மிக சிறப்பாக செய்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் இன்றி ஏற்படக்கூடுங்க. மிருகசிரிஷம் என்று எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். சுமூகமான உறவு என்று இருக்கின்றது. வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது. மனு தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபட பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று அனைவரையும் நீங்கள் மனதார பாராட்டுவீர்கள். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து பிறருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்குங்க. மாற்றாரை கூட மதிப்புடன் உங்களால் வழிநடத்த முடியும். தொழில் வளம் பெற இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மனசுக்குள்ள ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டி இருக்குங்க. உத்தியோகம் செல்பவருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். நல்ல சம்பளங்கள் கிடைப்பதற்கான நல்ல தகவல் வரக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கக்கூடும். அதீத உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும். சக ஊழியர்களுடன் கருத்து வெற்றுமை கொஞ்சம் வரலாம். பார்த்து கொள்ளுங்கள். எதிலும் கருத்து சொல்லும் முன் யோசித்து சொல்வது மிக சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பழைய பொருட்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் விற்று சரி கட்டி விடுவீர்கள். தொழிலுக்காக புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் கூட இருக்கின்றது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு காதல் சுமையை ஏற்படுத்தாது. நிம்மதியை கொடுக்கும். திருமணத்திற்காக முயல்வதும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடும். இல்லத்தை அற்புதமாக பார்த்து கொள்ள முடியும். அனைவரையும் நீங்கள் திருப்தியான சூழலில் வைத்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க. சேமிப்பும் உயரக்கூடுங்க. மாணவர்கள் தனது முயற்சியின் பேரில் கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் அனைவரையும் கண்டிப்பாக அனுசரித்து செல்ல முடியும். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியம். யாரையும் மாணவர்கள் எதிர்த்து மட்டும் பேச வேண்டாம். முன்கோபங்கள் எதுவும் காட்ட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கல்வியில் மட்டும் அக்கறையுடன் படியுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடையணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்ற சுய மரியாதை வெளிப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடும். முன் யோசித்து செயல்படும் காரியங்களை வெற்றி இருக்கும். வாழ்க்கையில புதிய நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். மாற்றரையும் மதிப்புடன் என்று நடத்துவீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்வு ஏற்படக்கூடும். மற்றவிடம் நீங்க பேசும்பொழுது ரொம்ப கவனம் வேண்டும். எல்லோரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆதாய பணவரவு சீராக வரக்கூடும். எதையும் யோசித்து செய்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருவாதிரை என்ற திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சுபமாக நடக்குங்க. தொழில எடுக்க வேண்டிய முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அது ஓரளவு வெற்றியாக இருக்கும். யோசித்து செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்க. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. குடும்பத்தை பற்றி அக்கறை என்று ஏற்படக்கூடும். இன்று நீங்க நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும். புனர்பூசம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளாக இருக்கின்றது. நேர்மையான எண்ணங்கள் இருக்கின்றது. வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த கட்டம் மிக எளிமையாக இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் உங்களால் செயல்பட முடியுங்க. சொந்த பந்தங்களின் வருகை என்று இருக்கின்றது. செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடும். சேமித்து வைத்திருந்த பணத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கின்றது. எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக எளிமையாக உங்களால் ஜெயிக்க முடியும். கடகம் கடகம் ராசி நேயர்கள், தயவு செய்து கண்டிப்பாக இந்த இனிய நாளில் பிறருக்காக எந்தவித பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை திறமையுடன் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். சுமாரான பண வரவு தான் கிடைக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டுங்க. என்று தொழில் போட்டிகள் படிப்படியாக குறைந்துவிடும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவார்கள். நேர்பட பேசியவர்கள், திறமையை வெளிப்படுத்தியவர்கள், காரியங்களை மிக கனகச்சிதமாக செய்தவர்கள். உடன் பிறப்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லது சொன்னாலும் அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடுங்க. அதனால் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேச பாருங்கள். தொழில உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். ஓரளவு முயற்சிகள் செய்து நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் மிக எளிமையாக இருக்கும். பயன்படுத்தும் விதத்தில் எல்லாவற்றையும் நீங்க பயன்படுத்தி கொண்டால் மிக சுலபமாக எல்லாம் அமையக்கூடும். இன்று பெண்களுக்கு காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்குங்க. உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டுங்க. பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முழு முயற்சியுடன் இதிலும் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். சுகபோக வாழ்க்கை அமையக்கூடும். காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். ஏனென்றால் சில புரிதல் இல்லாமல் போகும். அதனால் காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். காதல் கைகூடி கண்டிப்பாக இன்பத்தை கொடுக்குங்க. மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மாணவர்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் அக்கறை கொள்ளக்கூடிய நாள். கல்வியில் எளிமையாக ஜெயிக்கக்கூடிய நாள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மிகவும் அக்கறையுடன் பணிகளை செய்ய முடியும். மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு மிக சிறப்பாக செல்ல முடியும். கல்வியில இன்னும் நேரம் செலவிடுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை கண்டிப்பாக பலப்படுத்தும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடையணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுக்கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. கண்டிப்பாக தொழில அடுத்த கட்டம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். தயவு செய்து இன்று நீங்க செய்ய வேண்டியது பிறருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சாமர்த்தியமாக பணிகளை செய்ய முடியும். அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்க முடியும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை நீங்க கேட்கக்கூடும். பூசம் குழப்பங்களுக்கு எல்லாம் விடை கிடைத்துவிடும். பண வரவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதற்கு தேவையான பண வரவு இருக்கின்றது. அடுத்த கட்டம் என்பது மிக எளிமையாக உங்க வாழ்க்கையில் அமையக்கூடுங்க. கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவும் விடுங்கள். பெரியவரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உன் கோபத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். ஆயில்யம் இன்றைய நாள் இனிய பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். நேர்மையான எண்ணங்கள் என்று வரக்கூடும்.
நட்பு மத்தியில் நல்ல பெயர் எடுக்க முடியும். பாராட்டுகள் என்று கிடைக்கப்பெறுங்க. சுமாரான பணவரவு என்று ஏற்பட்ட கூட்டம். வாகனத்தில் மிதவேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும். பிறருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நேர்மையான சிந்தனை இருக்குங்க. அந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்குங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கூச்சம் சுபாவம் கொண்டவர்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் அணுகும் பொழுது கொஞ்சம் யோசித்து தான் அணுக வேண்டியிருக்கும். தைரியமாக இருங்கள், எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எவரிடமும் நீங்கள் சாந்த குணத்துடன் பேசுவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை மிக சுமாராக இருக்கக்கூடுங்க. பண செலவில் சிக்கனத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். வெகு நாள் காணாமல் தேடிய பொருள் புதிய முயற்சியால் கையில் வந்து சேரக்கூடும். என்ற பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை என கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். நேர்பட்டு பேசுவீர்கள். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நன்மைகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு மிக எளிமையாக செல்வீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகிவிடுங்க. பங்கு சந்தையில் கூட லாபத்தை கண்டிப்பாக ஈட்டிக்கொள்ள முடியும். சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல பெயரையும் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியுங்க. தைரியமான மனநிலை இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனைவருக்கும் பிடித்த நபராக இருக்க முடியுங்க. செயல்கள் அனைத்தும் வேக வேகமாக நடக்கக்கூடுங்க. இன்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். புது முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வசந்த காலம் வீசும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். பிடித்தமான நபருடன் இன்று பொழுது கழிக்க முடியும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய காதலும் கண்டிப்பாக கைகூடிவிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கூடுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சற்று முயற்சி எடுத்தால் திருமணத்தை சீக்கிரமாக முடித்து விடலாம். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமையுங்க. புது புது விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியுங்க. இன்று விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற நம்பிக்கையுடன் அனைத்து விஷயங்களிலும் கலந்து கொள்வீர்கள். தியாக மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றன. தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். குடும்பத்தை பற்றிய அக்கறை என்று இருக்கக்கூடும். என்று கண்டிப்பாக இல்லத்திற்கு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்படும். பார்த்து பக்குவமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு தெளிவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையுடன் எப்பொழுதும் இருந்தால் எல்லா விதத்திலும் நல்லது நடக்கக்கூடும். பூரம் என்று சுகபோக வாழ்க்கை அமையுங்க. சுமூகமான உறவு ஏற்படக்கூடுங்க. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பங்கு சந்தையில் லாபம் மீட்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியும். உயர்வான எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கி கொடுக்கும். உத்திரம் சில இடங்களில் நீங்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். நேர்பட பேசுவீர்கள். டக்கென்று முன்கோபம் வெளிப்படக்கூடுங்க. எல்லோரிடமும் சிரித்த முகத்துடன் நடந்து கொள்ள பாருங்கள். கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கி கொள்ள பாருங்கள். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே முடிவெடுக்க பாருங்கள். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்குங்க. கொஞ்சம் மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. சிறப்பான செயலை செய்து பாராட்டுக்களை பெற முடியும். நல்லது கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கன்னி கன்னி ராசி நேயர்கள், என்று கண்டிப்பாக புது புது விஷயங்கள நாட்டம் எடுத்துக்கொள்வீர்கள். செய்கின்ற செயலையெல்லாம் யோசித்து தான் செய்வீர்கள். இடைவெளி செய்தவர்களை அடையாளம் காண்பீர்கள். ராசியில சந்திராஷ்டம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில விஷயங்களை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். புதிய முயற்சிகள் ஓரளவே நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். பார்த்து கொள்ள வேண்டும். ஓரளவு தான் பண வரவு என்று கிடைக்கக்கூடும். தியானம் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடுங்க. செயல்திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க வழிவகை நடக்கக்கூடும்.
எல்லா வகையிலும் நன்மைகள் தேடி பெறக்கூட்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்பட முடியுங்க. தைரியமாக இருங்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அளவான பேச்சு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், குழப்பங்கள் ஏற்படும் பட்சத்தில் முடிவில் நீங்க எதையும் எடுக்க வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை நீங்க பின்பற்றிவிட வேண்டும். எல்லோரிடமும் சிரித்த முகத்துடன் பேச வேண்டும். அது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தும். இன்று பெண்களுக்கு காரியங்கள் ஓரளவை கை கூடுங்க. அதிக அளவு முயற்சி எடுக்க வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டுங்க. சில இடங்களில் நீங்க செல்லும் பொழுது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. என்று கன்னி ராசிக்காரர்கள் எடுத்தும் கௌத்தும் என்று மட்டும் முடிவெடுக்க வேண்டாம். அதே போல காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், மனநிலையில சில மாற்றங்கள் இருக்கும். இந்த காதல் இப்போதைக்கு நமக்கு வேண்டுமா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்களுக்கு இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெற்றோரிடம் இன்று எதிர்த்து பேசுவீர்கள், முன் கோபத்தை காட்டுவீர்கள். மாணவர்கள் தயவு செய்து மன அமைதியுடன் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்து செல்ல வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. செயல்களை வேக வேகமாக செய்ய வேண்டாம். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. நம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடுங்கள். அவ்வப்போது மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மாலை நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை கொஞ்சம் வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதே இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பு. அஸ்தம் நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். நேர்மையான எண்ணங்கள் பிரதிபலிக்குங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கூடுங்க. என்று புதிய அந்தஸ்து உருவாக்க கூடுங்க. குழப்பங்களுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்து விட வேண்டாம். அதனை மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். சித்திரை நல்ல உணவுகளை உட்கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேசுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகை என்று இருக்க கொடுங்க. என்ற அளவான பேச்சு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. அதே போல எல்லோரிடமும் நீங்க பார்த்துதான் பேச வேண்டும். கோபம் கொள்ள வேண்டாம். துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் இறுக்கமான மனநிலை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடும். மனசுக்குள்ள ஒருவித அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேச முடியும். நம்பிக்கையுடன் செயல்பட முடியும். என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஆனால் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் இன்று நிதானத்தை ஏற்படுத்தி கொண்டால் எல்லா வகையிலும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீண் விவாதங்களில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எல்லாம் மிக சிறப்பாக அமையும். பண வரவில் கொஞ்சம் தாமதம் இருக்கத்தான் செய்யும். உணவுப் பொருட்களை தரமறிந்து நீங்கள் உண்ண வேண்டும். இசைப்பாடலை ரசித்து மகிழ்வதால் மனம் கொஞ்சம் லகுவாக கூடுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் வந்துவிட்டும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்பட்டு தான் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்யும் பொழுது மெத்தனம் கொஞ்சம் ஏற்படுங்க. கோபங்கள் கொஞ்சம் உருவாகுங்க. என்று எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. என்று பெண்கள் முன் கோபம் கொண்டவராக இருப்பீர்கள். எடுத்துக்கொண்ட வேலையை மிக சிறப்பாகவும் செய்வீர்கள். இருந்தாலும் குடும்ப உறுப்பினரிடம் கோபம் காட்டுவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கோபம் காட்டுவீர்கள். தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்று காதல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இந்த காதல் நமக்கு தேவைதானா, சரி வருமா என்று தெளிவாக நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். கல்வி பற்றிய அறிவு புரிதல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள், அனைவரின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாள். முன்கோபங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையக்கூடிய நாள்.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாள்ல விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நேர்மையுடன் இன்று நடந்து கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க முடியுங்க. சமூக பொறுப்புகள் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. உதவிகள் என்று வந்தவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்க முடியும். சந்தோஷம் மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். சுவாதி, நீங்கள் கொஞ்சம் இன்று பொறுப்பாக இருக்க பாருங்கள். முன்கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். நேர்மையாக என்று நடந்து கொள்வீர்கள். செலவுகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பங்கு சந்தையில லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்குங்க. விசாகம், தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட்டுவிடும். ஆசைகள் ஓரளவு கூடிவிடுங்க. மனசுக்கு பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கனவு தொல்லை கொஞ்சம் இருக்கும். தெய்வீகம் தொடர்பான கனவு தொல்லை கொஞ்சம் இருக்குங்க. அதே போல ஆன்மீகத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்குங்க. நல்லது எது கெட்டது எது என்று கண்டிப்பாக தரம் பிரித்து அதற்கு இணையாக நடந்து கொள்ள முடியும். இணைய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு சென்று தனது வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் அனைவரையும் மனதார பாராட்டுவீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புத்தம் புது விஷயங்களை நாட்டம் எடுத்துக் கொள்வீர்கள். சுய மரியாதை என்று கூடிவிடும். ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள சின்னதாக பதற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் இன்று போதுமானது. கண்களின் பாதுகாப்புல தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று அதிகமாக சிரமம் எடுத்து மேலிடத்திற்கு விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. எதையும் ஆராய்ந்து செய்யும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது மிக நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்த்து விட வேண்டும். அது நன்மையை கொடுக்கும். பேசும்பொழுது அன்பாக பேசுங்கள். எல்லாம் சரியாகுங்க. வீண் கவலைதான் உங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உறவுகள் மத்தியில சின்னதாகமான கசப்புகள் ஏற்பட்டு சரியாக கூட்டும். பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது. செய்யக்கூடிய அனைத்து வேலையும் செய்து முடிப்பீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்படும். சீக்கிரமாக இன்று உறங்க செல்லுங்கள். அதிக நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு காதல் சிறிய தொல்லையை கொடுக்கும். மன வருத்தத்தை கொடுக்கும். தயவு செய்து சந்தேக எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். கல்வி பற்றிய அறிவு இருக்கும். பொது விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். ஆர்வமுடன் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க காலையில எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து கொண்டு செல்ல பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு பேச்சு நீங்க அளவாக பேச வேண்டும். மனசுக்குள்ள ஒருவித பதற்றம் ஏற்பட்டு பெண்ணர் சரியாக கூட்டும். அனுஷம் நேர்மையான வழியை இன்று பின்பற்றுவீர்கள். வேண் முயற்சிகளை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். காரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று வாழ்க்கை ஓரளவு இனிமையாகத்தான் செல்லுங்க. கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. பங்கு சந்தையில் கூட லாபத்தை உங்களால் கண்டிப்பாக ஏற்றி கொள்ள முடியும். கேட்டை நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கின்றது. நல்ல பலன்கள் தேடி வருகின்றது. சுமூகமான உறவுகள் இருக்கின்றது. அந்த உறவுகளிடம் இனிமையாக பேசி மகிழக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடைய காதலும் கண்டிப்பாக கைகூடிவிடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய கொடுங்க.
சிரமங்கள் இல்லாமல் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரும். நிறைவே பணம் வசூலாகிவிடும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சீரான பலனை கண்டிப்பாக இன்று காண முடியும். இன்று புதிய பதவிகள் வந்து சேரும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் உழைப்பது மிக நல்லது. அதிகமாக தூரம் செல்ல வேண்டி இருக்கோங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடல் நலம் இன்று சிறப்பாக அமையக்கூடும். தொடர்ந்து நல்ல பலனை இன்று பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கையால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையான எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக பலப்படுத்தும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திருப்தியான மனநிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் விஷயத்தில் தெளிவாக இருப்பீர்கள். காதலில் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இருந்தாலும் இல்லத்தில் பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வது மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள், இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மலை பிரதேசங்களில் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். புத்தி கூர்மை ஆனால் இருக்கின்றது. இருந்தாலும் செய்யும் காரியங்களை வேக வேகமாக செய்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி மீது அக்கறை வேண்டும். கல்வியில செயல்பாடுகளில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடும். மாணவர்கள் எடுத்தும் கௌத்தம் என்று முடிவெடுக்க வேண்டாம். கல்விக்காக பாடங்களை நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ப்ரௌன் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. இன்று நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. இனிய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இன்று சுயமான சிந்தனை இருப்பதினால் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். நிலவே பணமும் வசூலாகிவிடும். உடைய கடலில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபட்டுவிடும். போராடும் என்று யோகமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். மாலை நேரத்தில் கொஞ்சம் மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதேனும் சொல்லிவிட்டால் மனக்கவலை அடைவீர்கள். தயவு செய்து கெட்ட சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள். நேர்மையான எண்ணங்களை கொண்டவராக இருப்பீர்கள். இருந்தாலும் முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடும். உத்திராடம் என்று பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. மனக்குழப்பங்களுக்கு எல்லாம் விடை கிடைத்துவிட்டும். தொழில் வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் ஆராய்ந்து எடுக்க முடிவுகளும் முன்னேற்றம் இருக்குங்க. வேகத்தை குறைத்து கொண்டால், விவேகத்துடன் இன்று நடந்து கொண்டால் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்துவிடும். மகரம், மகரம் ராசி நேயர்கள், இன்று பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஒதுக்கி வைத்த பணியை கண்டிப்பாக சிறப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசி பொழுதி கழிப்பீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். திருப்திகரமான நல்ல பலனை என்று எதிர்பார்க்க முடியுங்க. அலைச்சலும் வலுவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சீக்கிரமாக நீங்கள் உறங்க செல்வது ரொம்ப முக்கியம். அரசு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடுங்க. உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நேரம் நீங்கள் கண் விழித்திருக்க வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்ல வேண்டும். கண்களுடைய பாதுகாப்பில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக நேரம் தொலைபேசியை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டாம். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற பிரச்சனை மட்டுமே சிறு தொல்லியை கொடுக்கும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். வேகத்தை குறைத்து வாகனத்தை இயக்க வேண்டும். என்று பெண்கள் சுய வேலைகளை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு கூட லாபம் கிடைக்கும். பெண்கள் அனைவரையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய காதலும் கைகூடிவிடும். மகர ராசிக்காரர்களுக்கு காதல் வெற்றி என்பது ரொம்ப சுலபமாக அமைந்துவிடும். இல்லத்தில் பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வது
மிக சிறப்பு என்ற மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் படிக்க வேண்டும், கவனமாக படிக்க வேண்டும், ஏனோதனமாக இருக்கக்கூடாது. மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபங்கள் அதிகமாக வெளிவரும், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று தயவு செய்து சீக்கிரமாக உறங்க செல்ல வேண்டும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒதுக்கி வைத்த பணியை மிக சிறப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ முடியும். திருவோணம் இன்றைய நாள் ஆசைகள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. எல்லோருக்கும் நீங்க பிடித்தமான நபராக இருக்க முடியுங்க. எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிக்க முடியுங்க. ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கற்பனை உலகில் வாழக்கூடிய சூழல் இன்று இருக்கின்றது. எதையோ நினைத்து சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பார்த்து கொள்ள வேண்டும். அவிட்டம் என்று மனதை அமைந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நேர்பட பேசிவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக கைக்கு வரக்கூடுங்க. கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்குங்க. உடைய கடனும் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலில் இருக்கின்றது. உடைய காதலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எல்லாம் ஜெயமாக என்று அமையக்கூடும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கூதுகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுகபோக வாழ்க்கையை இன்று கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். பதற்றமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டோம். பொழுதுபோக்காக இன்று பேசுபவரிடம் மட்டும் விலகியிருங்கள். உடைய பணியை நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். திருப்திகரமான அளவில் பணவரவு இன்று கிடைக்கும். வீட்டு உபயோகப்பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று பங்குதாரர்களிடம் யதார்த்த நிலையை கடைபிடிக்க வேண்டும். அதே போல பங்கு சந்தையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சுலபமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. என்று கலைத்துறையில நாட்டம் செல்லுங்க. ஜோதிடம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். மிக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கின்றது. நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை கடைபிடிப்பீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இருப்பீர்கள். மலை பிரதேசங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லாம் இனிமையாக இருக்கும். இறைவன் அருளால் சிறப்பாக நடக்கும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை கண்டிப்பாக கைவிடாமல் சிறப்பான முறையில் பற்றி கொண்டு வெற்றிகரமாக நடத்த முடியும். பெண்களுக்கு புத்தம் புது ஆடை சேரக்கூடுங்க. கையில் காசு பணம் இருக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று கும்பராசிக்காரர்களுக்கு காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் உள்ள சிரமங்களும் விலகி செல்லக்கூடும். திருமணத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்கள் என்று கல்விக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டும். கல்வியில் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு பாடங்களை படிக்க வேண்டும். சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மனசுக்குள்ளே இறுக்கமான சூழல் இருந்தால் பெற்றோரிடம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். எல்லாம் உங்களுக்கு சரியாக கூட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. சுகமான நிதிரையும் என்று அமையக்கூடுங்க. பொழுதுபோக்காக பேசுபவரிடம் விலகி இருக்க வேண்டும். உடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். முடிவுகள் அனைத்தும் தெளிவாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான அளவில் பண வரவு வரக்கூடுங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட பணிசுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். மாலை நேரத்தில் சந்தோஷம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடும். சதயம் என்று பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வியாபார ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும்.
போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் விட்டு விலகி செல்லக்கூட்டும். கடன்ல ஒரு பகுதி கண்டிப்பாக அடையக்கூட்டும். குடும்பத்துல இருப்பவரிடம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். உங்களுடைய பணி சுமையை நீங்க மற்றவிடம் கோபத்தின் மூலம் காட்ட வேண்டாம். எல்லாம் நல்லவையாகவே நடக்குங்க. கவலையை மறந்து செயல்பட்டுங்கள். போராட்டாத்தி என்ற இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். பொறுமையாக செல்ல வேண்டும். முன் யோசனை செய்துதான் முடிவுகள் எடுக்க வேண்டும். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் இன்று பங்கு கொள்வீர்கள். விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க. திருப்திகரமான அளவுல கண்டிப்பாக பண வரவு ஏற்பட கொடுங்க. இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கவலையை மறந்துவிட்டு காரியங்களை மட்டும் நீங்க கன கச்சிதமாக செய்ய பாருங்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களை அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். இதனால் உங்களுடைய மனசுக்குள்ள புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டும் கணவன் மனைவி உறவுல இதமான சூழல் ஏற்படுங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திய உறவுகளில் கூட இன்று ஓரளவு மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கடன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு நிலைக்கும், பரஸ்பரமான உறவு இருக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக சென்றுவிடும். குடும்பத்தில் அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேசுவீர்கள். ஒற்றுமையை நிலைநாட்டுவீர்கள். மகிழ்ச்சிக்கு என்று குறைவிருக்காது. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். அனைத்தும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. பரிபூர்ணமான ஆன்மீகத்தில் நாட்டம் எடுத்துக் கொள்வீர்கள். சுத்தபத்தமாக காணப்படுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். இறைவனுக்காக சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. அனைவரும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது எப்பொழுதுமே நல்லது. நல்ல காலம் கெட்ட காலம் என்பது எதுவும் இல்லைங்க. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம தான் சில முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து விட வேண்டாம். பெரியவரிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். தான் என்ற எண்ணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். எல்லோரையும் சரிசமமாகத்தான் நடத்துவீர்கள். இருந்தாலும் முடிவுகள் எடுக்கும்பொழுது யாரிடமும் சொல்லாமல் எடுத்துக்கொள்வீர்கள். அது சில நேரங்களில் சிரமத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். காதல் விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள், கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும். கல்வியில் ஆசைகள் நிறைவேறும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விளையாட்டில் சாதிக்கக்கூடிய நபராகவும் வருவீர்கள். விளையாடுவது ஒன்றும் தவறில்லைங்க. விளையாடுங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு கல்வி என்பது ரொம்ப முக்கியம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்ட கூட்டும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வாக்குறுதிகள் பூர்த்தி செய்து கொடுப்பதால் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்ட கூட்டும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி இருக்கும். இல்லத்தில் குழந்தை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல தருணங்கள் அமையக்கூட்டும். உத்திரட்டாத்தி இன்றைய நாள் சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூட்டும். வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூட்டும். ஆன்மீகத்தில் இன்று நாட்டம் அதிகரிக்கக்கூட்டும். செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கின்றது. சிறப்பான செயலை செய்து பாராட்டுகளை பெற முடியும் என்று போட்டி பொறாமைகளிலிருந்து விலகி செல்வீர்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் எல்லாம் விலகி செல்லக்கூடும். சிக்கல்கள் திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். ரேவதி என்று புனிதமான நபராக காணப்படுவீர்கள். பொறுப்பான நபராக காணப்படுவீர்கள். உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் திட்டமிட்டு செய்வீர்கள். அன்பால் அரவணைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை தேவையும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திறம்பட செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுமூகமான உறவுகள் இன்று ஏற்பட கூடுங்க. ஆசைகள் நிறைவேறக்கூடும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். கனவு தொலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். கண்களின் பாதுகாப்புல கண்டிப்பாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே,
அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.